நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நீட்டிக்கப்படும். வாரணாசி மருத்துவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கொரோனா தொற்று பரவலை தடுக்க தடுப்பூசி செலுத்தப்படும் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். மதுரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தோப்பூர் சிறப்பு மருத்துவமனையும் தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை, பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். அந்தமான் கடற்கரையில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. நாளை வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல்.